ஒருத்தர் வரப்போறாரு அவரை பத்தி சொல்லணும் அப்படினா தொடர்ந்து ஒரு தொடர்ல நம்ம ரெண்டு பேரை மட்டுமே கவனிச்சிட்டே இருக்கோம் அந்த தொடர்க்குள்ள வரக்கூடிய இன்னொருத்தர் அந்த ரெண்டு பேரையும் மிஞ்சி அவருடைய கரெக்டர பதிவு பண்ண வைக்கிறாரு அவர்தான் வேட்டையன் சூப்பர் நடிகரா மட்டுமல்ல இன்னைக்கும் கூட பிரபலமானதற்கு பின்னும் கூட தன்னை ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டராகவும் தன்னை ஒரு ஸ்கிரீன் ஸ்கிரிப்ட் ரைட்டராகவும் காட்டிக்கொள்ளக்கூடிய துணிச்சலும் தைரியமும் இருக்கக்கூடிய ஒரு நடிகர் நிறைய சினிமா கனவுகளோட இருக்கக்கூடிய இவரை தொடர்ந்து இரண்டு தொடர்கள்ல நம்மளுடைய மனசுலையும் இன்னைக்கு தமிழக மக்களுடைய இல்லத்திலையும் உள்ளத்திலையும் தன்னை கொண்டு போய் பதிச்சிருக்காரு கனாக்கானும் காலங்கள்ல தொடங்கி பிக் பாஸ் வரலையும் இன்னைக்கு திரையுலகிலும் காலடி எடுத்து வைக்கிறதுக்காக சரியான லிப்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்க அவர் லிப்டையும் முடிச்சுட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்காரு இட்ஸ் டைம் டு வெல்கம் கவின் அவர்கள் நமக்கு ஒரு மிகப்பெரிய வெல்விஷ் சார் கவின் அவர்கள் என்ன இருக்குது வளர்க்கணும் நம்ம வந்து பிளாக் ஷீப் சினிமாஸ்க்கு இன்டர்வியூ கேட்டப்ப அவர் ஒன்று சொன்னார் நான் ஜென்ரலாக இன்டர்வியூவே கொடுக்கல ஏன்னா அந்த வீட்டில இருந்து வெளியில் வந்தோன்னே எல்லாரும் எவ்வளோ அதிகமாக இன்டர்வியூ கொடுக்க முடியுமோ கொடுத்துட்டாங்க இன்டர்வியூ கொடுக்காத ஒருத்தர் வந்து கவின் பிரதர் தான் அவர் சொல்லியிருக்காரு பிளாக் ஷீப் சினிமாஸ்க்கு நான் பண்ணுறேன் சூப்பர் உங்களுக்கு கொடுக்குறேன் அதே மாதிரி இந்த ஈவெண்ட்டு கூப்பிட்டோமே அவர் நிறைய இடங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வெளில போகிறவரும் இல்லை கூப்பிட்ட உடனே ஓகே சொல்லி நம்மளை வந்து விஷ் பண்ணோம் அப்படின்னு நினச்சதுக்கு ரொம்ப நன்றி பிரதர் கவின் ரொம்ப நன்றி கூப்பிட்டதுக்கு ரொம்ப நன்றி பெரிய விஷயம்லாம் ஒன்றும் இல்லை உங்களுக்கே தெரியும்ல பொதுவாக ஏதாவது நல்லது நடக்குது அப்படின்னா அந்த நல்லதில் நம்ம பங்கு பெறதுல எந்த தப்புமே கிடையாது ஸோ அந்த மாதிரி தான் அண்டு ஆப்வியஸ் எனக்கு இது ஒரு மாதிரி ஃப்ரெண்டு வீட்டு ஃபங்க்ஷன் மாதிரி தான் இருந்துச்சு அதெல்லாம் சும்மா அப்படியே சொன்னதும் ஜாலியாக நீங்கள் 110 மணி நேரமா 110 மணி நேரம் பேச போகிறீங்க நம்மள ஒரு சில மணித்துளிகள் தானே வந்துட்டு போகிறோம் அதனால அது ஜாலி சில மணித்துளிகள் வந்தாலும் அவர் ஆள் அமைப்பெல்லாம் பார்க்கும்போது ஒரு சரித்திர படம் ஐயோ அண்ணா அவர் அதுலேருந்து வெளியே வரல படம் அந்த அந்த ஒரு டைரக்டர் கண்ணிலே உங்களை பார்க்குறேன் ஆமாம் ஒரு இல்லைண்ணே இல்லைண்ணே அந்த கண்ணாடி எடுங்க நிஜமா எங்க பாக்குறீங்கன்றத நான் பாத்துறேன் கீ சொன்ன மாதிரி அந்த ஹம்பிள்னஸ் தான் ஒவ்வொரு உயரம் தொட்ட பிறகும் ஆரம்பித்த தரையை வந்து திரும்பி பார்க்குற அந்த ஒரு குணம் இருக்குல்ல ஐ திங்க் வந்து கவின் வந்து ரொம்ப ரேரான ஒரு ஆர்டிஸ்ட் நம்மளுடைய இந்த ஒரு மீடியாலே அதற்கே அவருக்கு வந்து ஒரு பெரிய பாராட்டை சொல்லணும் அவரு நீங்க ஏதாவது பதிலுக்கு அவருக்கு வர 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 பின்னாடி வர கடைசியில் வர அவருக்கு நான் பேர் வச்சிருக்கேன் அரசவை கவிஞர் ஆமா எனக்கு அரசவை கவிஞர் வர இப்போ ஒரு மாதிரி கட்டாய கவிஞர் தான் எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு அது ஒரு ஃப்ளோல வந்துது எஸ் நல்லா இருந்துச்சு நம்ம அதே இனிமே பிராண்ட் அப்படியே போட்டுக்கவா கட்டாய கவிஞர் கட்டாயமா கவிங்க கவிதை சொல்லியே தீர்வு அந்த மாதிரி சமையா இருக்கு அதை கட்டாயம் பண்ண மாட்டாரு கட்டாயமா அந்த வெப் சீரிஸ்ல ஒரு பாட்டு இருக்கு என்ன பண்ணுவோம் ஜெனரல் யூசேஜ் நேம் தெரியாது அப்புறம் தெரியாது தெரியலனா என்ன பண்ணிக்கணும்னா இங்க வெச்சு ஒரு தடவை சுட்டுக்கணும் ஆமா ரோல் கேப் உடையா ஆமா நாங்க க்ளூலாம் தருவோம் கண்டுபிடிக்கலாம் கெஸ் பண்ணிரலாம் ஓரளவுக்கு ஒன்னு செய்வோம் நீ பொட்டானிக்கல் நேம் சொல்ல அவர் கண்டுபிடிக்கலனா நான் ஆக்சன்ல கண்டுபிடிக்கலனா அரவிந்தன் எனக்கு சுட்டுக்குவாரு இவ்வளவுதானா கவின்மா இல்ல நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்கனா சரி அப்ப நான் சுட்டுக்குறேன் நீங்க கண்டுபிடிங்க நீங்க அந்த பக்கம் உட்கார்றீங்க நீங்க இங்க வர கூடாது எனக்கு கொஞ்சம் எனக்கு கொஸ்டின் தெரியும் சரி சரி ஓகேனா இன்னொன்னு எடுத்துக்கங்கனா நீங்க எடுத்துக்கங்கனா என்னதுக்கு இல்ல அவர் கண்டுபிடிச்சிட்டாருனா நீங்க சுட்டுக்குவீங்க ஆ இது நல்லா இருக்கு அப்பதான கேம் சுவாரஸ்யமா இருக்கும் அதானே சரி இல்ல இப்படி பார்த்தா நான் தான் சுட போறேன் தெரிஞ்சிச்சு நாங்க தான் க்ளூ கொடுப்போமே கண்டுபிடிக்கிற மாதிரி சொல்லலைன்னு வெச்சுக்கோ உடனே சுடுவேன் மலூஸ் டொமஸ்டிகா விடுஞ்சு போச்சு கண்டிப்பா நீங்க இப்ப இருக்கிற இந்த ஃபிட்னஸ்க்கு பாக்கும்போது நீங்க கண்டிப்பா அதை சாப்பிடுவீங்கன்னு நினைக்கிறேன் கீரையா எனக்கு காட்டு அது அப்படி அப்படி கிடையாது அது வந்து மலூஸ் டொமஸ்டிகா வந்து டெய்லி ஒரு மலூஸ் டொமஸ்டிகா சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனையே கிடையாது இவர் சொல்லிட்டாரு அவ்வளவுதான் க்ளூ டெய்லி ஒரு மலூஸ் டொமஸ்டிகா ஒன் ஆப்பிள் a day keeps a doctor away அவ்வளவுதான் சூப்பர் நவ என்கவுண்டர்
நானே அதை எதிர்பார்க்கல. நான் எதிர்பார்க்கவே இல்லை. எதிர்பார்க்காம நடக்கிறது தான் என்கவுண்டர். நான் ஒன்னு செய்யறேன் கொத்த, இது ஸ்பார்க் வந்துச்சுன்னு பயப்படுவேன். அதை தள்ளி வச்சுடுங்க. ரெண்டாவது முசா அகுமி நாட்டா. முசா அகுமி நாட்டாவா? இதுக்கு இதுக்கு வந்து நான் சொல்றேன், இது வந்து ஒரு திரைப்படத்துல மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரம். காயாவும் இருக்கும் பழமாவும் இருக்கும். பழமா திரைப்படத்துல கதாபாத்திரம். ஆமா, ஈஸி. அதான் திரைப்படத்துல மிகப்பெரிய ஒரு கதாபாத்திரமா, எத்தனை வருஷம் ஆனாலும் அந்த கதாபாத்திரத்தை ஒண்ணு கரெக்டா சொல்லிட்டீங்க. போன கேள்வி மாம்பழம் சொல்லிட்டீங்க. ஒரே ஒரு வாய்ப்பு தான். நான் சொல்லணும். அட, நம்ம வாழைப்பழம். வாழைப்பழத்தை உங்களை சொல்ல வைக்கிறதுக்குள்ள அங்க போயிட்டேன். பழம் வந்து நிஜமாவே இப்படி ஒரு பழம் இருக்கான். அதுக்கே சயின்டிஸ்ட் பேரு. சரி ஓகே, நான் சொல்றேன். மூணாவது நிறைவா ஒண்ணு, மொரிங்கா ஒலிஃபெரா. மொரிங்கா ஒலிஃபெரா ஆக்சுவலி ஈஸி. நீங்க ஏன் கேள்விக்கு முன்னாடி நேரா க்ளூவே சொல்லிரோங்க? இல்ல இல்ல இல்ல, பிடிச்சிரலாம். இன்னொரு அடி சொல்லுங்க. நானும் ஒண்ணு சொல்றேன். மொரிங்கா ஒலிஃபெரா, அதான் க்ளூ. இது ஒண்ணே தான் க்ளூ. மொரிங்கா ஒலிஃபெரா இதுதான் க்ளூவே. அந்த முதல் வார்த்தையை பாருங்க, சொல்லுங்க. கம் ஆன், சொல்ல மாட்டேன். 4 6 சொல்ல மாட்டேன். ஒரு தடவை நான் அவர் சுட்டு கட்டுங்க. ஏங்க இப்படி பண்றீங்க? சரிங்க ஓகே, அவரே கண்டுபிடிப்பாப்ல. நம்பிக்கை இருக்கீங்க? அத சொல்லி சொல்லி பாருங்களே, உங்களுக்கு வரும். இன்னொரு அடி சொல்லுங்க. மொரிங்கா ஒலிஃபெரா. எனக்காக வந்து சொல்லி கொடுத்தான்றதுக்காக நியாயமான தமிழுக்கான முதல் பிரத்யேக ஓடிடி. நீங்க நிறைய ஓடிடி இப்ப யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. நிச்சயமா. சோ அதுல இருந்து வித்தியாசப்படுத்தி ஒன்னு பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுறோம். தமிழ் மக்களுக்கான கண்டென்ட் இந்த வருஷத்துல ஒரு 30 சீரிஸ் பண்ண போறோம். 100 கல்ட் மூவிஸ் இருக்கு, 2000 வீடியோஸ் இருக்கு. சோ இதை எப்படி பாக்குறீங்க? சின்ன பசங்களா சேர்ந்து முதல் முறையா பெரிய டஃப் கொடுக்குறோம். சோ அதை பத்தி எனக்கு வந்து பிளாக் ஷீப்போட ஆரம்பத்துல இருந்து தான் இதை சொல்லணும் அப்படின்ற மாதிரி நிஜமாவே ஆசை. ஒரு ஜோக்கா சொல்லணும்னா, இந்த பூவலா முன்வாசம்ல விவேக் சார் ஒரு காமெடி சொல்லிப்பார், ஞாபகம் இருக்கா? நான் இந்த வீட்டுக்கு வரும்போது ரெண்டு வார்த்தை தான் இருந்தது, என்ன பண்ணிச்சுங்களே தெரியல. அந்த மாதிரி காமெடியா சொல்லலாம் அந்த மாதிரி. பட் ஆனால் அந்த வளர்ச்சி வந்துருக்குல்ல, அது வந்து சாதாரண ஒரு விஷயமே கிடையாது. ஏன்னா இன்னைக்கு டிஜிட்டல் மீடியாவோட ரீச் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். ஓடிட்டே இருக்கிறோம் எல்லாருமே. அப்படி இருக்கும்போது நம்மளுக்கு இன்ஃபர்மேஷன் டப் டப்புன்னு எல்லாமே வந்துடுது. அது கரெக்டான விஷயம் எல்லாத்தையுமே. இப்போ எனக்கு நிஜமாவே இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனை ஏதாவது ஒன்று நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, அந்த டைமில் அதை கரெக்டாக பார்க்கறதுக்கு நான் விக்கியோட அந்த ஒரு எபிசோடு பார்த்தாலே எனக்கு போதும். கரெக்டான ஃபீட் நம்மளுக்கு கிடச்சிரும், என்னென்ன விஷயம் அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. ஸோ வெறுமனே என்டர்டைன்மெண்ட் அப்படிங்கிறத தாண்டி எல்லாமே இருக்கும். அதுதானே இப்போ முக்கியமான தேவை. இருக்கிறதே இருக்கிற மாதிரி கரெக்டாக எடுத்துக்கொண்டு போய் எல்லாருக்கிட்டமே சேர்க்கணும். ஸோ அந்த விஷயத்தை பார்க்கும்போது பிளாக் ஷீப் வந்து ஆரம்பத்துலேருந்து இப்போ வரைக்கும் அதை சூப்பராக செஞ்சிட்ருக்கீங்க. இது வந்து நான் ஒரு கரெக்டான ஒரு சப்ஸ்கிரைபரா, அந்த சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்கிற ஒரு சப்ஸ்கிரைபராக அதை நான் சொல்கிறேன். ஸோ அப்படி இருக்கும்போது அங்கேருந்து இது அடுத்த வளர்ச்சி அப்படிங்கும்போது நிறைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா லாக்டவுன் நம்ம பார்க்காத வெப்சீரிஸ் இல்லை, இது மற்ற எல்லா பிளாட்ஃபார்ம்லேயும் நம்ம பார்க்குறோம். அப்படி இருக்கும்போது நம்ம தமிழுக்கு அப்படிங்கிறது இன்னும் அது பிரத்யேகமாக எல்லா மூலம் முடுக்க வரைக்கும் எடுத்துக்கொண்டு போய் சேர்க்குற மாதிரியான ஒரு விஷயம் ஒன்று இல்லை அப்படிங்கிறது இருக்குது. ஏன்னா இப்போ வரைக்கும் டிவி எல்லா வீட்லேயுமே இருக்கும், கன்ஃபார்மாக எல்லாருமே பார்ப்பாங்க, ஓரளவுக்கு போய் அது ஒரு ரீச் இருக்கும். இந்த டிஜிட்டல் மீடியமோட ரீச்சும் எந்த அளவுக்கு நம்ம போய் சேருதோ அதுதான வளர்ச்சி. எல்லாமே எல்லாருக்குமே போய் சேரணும், பேசிக்காக அதுதான் வளர்ச்சி. ஸோ அப்படி நம்மளோட பிஎஸ் வேல்யூ வந்து ஒரு வேல்யூவாக இருக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை. வாழ்த்துக்கணும் அதுக்கு.
சூப்பர் பிரதர், தேங்க் யூ பிரதர். ஸோ உங்களோட நம்பிக்கையை கண்டிப்பாக காப்பாற்றுவோம். ஏற்கனவே அந்த 50 லட்சம் பேர் நம்பி தான் நம்மளை இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காங்க. அந்த நம்பிக்கையை கண்டிப்பாக காப்பாற்றுறது தான் எல்லாமே நம்ம பண்ண போகிறோம். இப்போ ஒரு லான்ச் ஒன்று நீங்கள் பண்ணணும் பிரதர், நம்மளோட பிளேலிஸ்ட் ஒன்று. ஸோ நம்மளோட ஆப்பில் இருக்க போகிற ஒரு முக்கியமான பிளேலிஸ்ட் ஒன்று, அதை நீங்கள் லான்ச் பண்ணுவோம். ரெடி ஸ்டெடி கோ சொன்னீங்கன்னா லான்ச் ஆயிரும். Ready, steady, go. 3, 2, 1. இன்னமும் இங்கே இப்போ ஆல்பா தமிழன் அவர்கள் வந்திருக்காரு. ஸோ அவரையும் அப்படியே மேடைக்கு கூப்பிட்டுறோம். பிரதர், ஒரு இண்டிபெண்டன்ட் கண்டென்ட் கிரியேட்டராக நீங்கள் தொடர்ந்து யூடியூப்ல இயங்கிட்டு இருக்கீங்க. அண்ட் இப்போ பிஎஸ் வேல்யூ தமிழின் முதல் பிரத்யேக ஓடிடிக்குள்ளேயும் உங்களை பார்க்கலாம் அப்படின்ற இந்த தருணத்தை. ஆக்சுவலி இந்த ஒரு மிகப்பெரிய பிளாட்ஃபார்ம் நீங்கள் ஆரம்பிச்சிருக்கீங்க, அதில் ஒரு பாட்டாக இருக்க நினச்சி நான் ரொம்பவே சந்தோஷப்படுறேன். பிகாஸ் எப்படி சொல்கிறது, ஒரு ஒரு இண்டிவிஜுவலுக்கும் இந்த மாதிரி ரெகக்னிஷன் கிடைக்கிறன்றது கஷ்டமான ஒரு விஷயம். அண்ட் நீங்கள் ஒரு 200 பீப்புளுக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் டீமில் வந்து 200 பேர் இருக்காங்கன்னு சொன்னீங்க. ஸோ அந்த 200 பேருமே ஒரு ஒரு இண்டிவிஜுவல்ஸ் தான். ஒரு இண்டிவிஜுவல் டேலண்ட்டை வந்து நீங்கள் பிக் பண்ணி தான் உங்கள் டீமில் வச்சுருக்கீங்க இல்லையா. ஸோ இப்போ யார் வேணால் ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிக்கலாம், அவங்களுடைய டேலண்ட்டை போடலாம், ஒரு டேரக்டராக இருக்கலாம், ஒரு மூவி ரெக்கார்ட் பண்ணி யூடியூப்பில் லான்ச் பண்ணலாம். பட் திங்க்ஸ் என்னென்னா, அவங்கள ரீச் இருக்குன்றது கிடைக்காது. வீடியோ போட்டோடனே 100 பேர் 1 மில்லியன் பேர் பார்த்துருவாங்கன்னா கிடைக்காது, ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பட் நீங்கள் அந்த பர்டிகுலர் பீப்புள்ஸை செலக்ட் பண்ணி, அது ஆக்டராக இருக்கட்டும், டேரக்டராக இருக்கட்டும், மியூசிஷியன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் கொடுக்குற அந்த ரெகக்னிஷன் வந்து 300,000 பேர் பார்க்குறாங்க அப்படின்றது வந்து சாதாரண விஷயமே இல்லை. நான் ரொம்பவே பாராட்டக்கூடிய விஷயம் தான் அது எல்லாம். தேங்க்யூ ஆல்பா தமிழன் பிரதர். அண்ட் தொடர்ந்து நீங்கள் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. பிஎஸ் வேல்யூ இது உங்கள் சொத்து. பிஎஸ் வேல்யூ இது உங்கள் சொத்து. அவ்வளோ. தேங்க்யூ. அண்ட் ரொம்ப நன்றி பிரதர் நீங்கள் கூட ஜாயின் பண்ணது. எனக்கு அதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த விக்னேஷ் அரவிந்தன் ரெண்டு பேர் இருக்காங்க, அவங்கள பத்தி நான் ஒரு விஷயம் சொல்லிட்டு சொல்ல போறீங்க. நிஜமாவே நான் சொன்ன மாதிரிதான், ஸ்டார்டிங்ல இருந்து இப்ப இருக்கிற இதுல வந்து நம்ம முன்னேறதே எவ்வளவு பெரிய ஒரு விஷயம்ன்றது எல்லாருமே பார்த்துட்டேதான் இருக்கும். அப்படி இருக்கும்போது தான் முன்னேறும் போது தான் கூட இருக்கிறவர்களையும் சேர்த்துட்டே முன்னேறதுன்றது ரொம்ப பெரிய விஷயம். அது வந்து கண்ணு முன்னாடி நான் பார்த்துட்டு இருக்கேன், ரெண்டு பேரும் அதை பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து எங்கேயுமே எந்த தடையுமே அதுக்கு வந்துடாமல் நல்லபடியாக இன்னும் போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றது என்னோட விஷயம். இதுவே அந்த விஷயம் கூட நம்ம வச்சுக்கலாம். மகிழ்ச்சி உங்களை சந்திச்சது. தொடர்ந்து நம்மளோட சாதனை இங்கே தொடர்ந்துகிட்டே இருக்கோம், நீங்கள் போய் பாருங்கள்.